சூட்டோபியா ஹோட்டல் 6:11 நிமிட எபிசோட்களை கொண்டிருக்கும். ஒவ்வொன்றும் சூட்டோபியா உலகின் முற்றிலும் வேறுபட்ட பக்கத்தை பின்தொடர்கிறது. அங்கு அனைத்து வகையான விலங்குகளும் மிகவும் மனிதனை போன்ற உலகங்களில் ஒன்றாக வாழ்கின்றன. விலங்குகளுக்கு மட்டுமே பொருத்தமானது, எனவே நகரம் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடையே பிரிக்கப்பட்டுள்ளது. எல்லா உயிரினங்களுக்கும் இடமளிக்கும் தட்பவெப்ப நிலை. ஒவ்வொரு எபிசோடும் திரைப்படத்துடன் ஏதோ ஒரு வகையில் இணைக்கப்படும். கேமரா ஒரு புதிய காட்சிக்கு வெட்டப்பட்ட போது என்ன நடந்தது என்பதை காட்டுகிறது. அதே நேரத்தில் வெவ்வேறு வகைகளையும் ஆராயும். முதல் எபிசோட் தி காட்பாதர் ஆஃப் தி பிரைட். ஃபிலு ஃப்ளூவின் திருமணத்திற்கு எங்களை அழைத்துச் சென்று அவளது தந்தை மிஸ்டர் பிக்கின் மூலக்கதையை சொல்கிறார். நிச்சயமாக நீங்கள் வெவ்வேறு திரைப்பட வகைகளுக்கு மரியாதை செலுத்தும் போது மிகவும் இத்தாலிய கும்பல் முதலாளியின் மூலக்கதையை சொல்லப் போகிறீர்கள் என்றால் தி காட்பாதர் பகுதி 2 பக்கடியின் ஏன்ஸ் மூலம் கதையை சொல்ல வேறு என்ன வழி இருக்கிறது. தி ஓல்ட் கண்ட்ரியின் இயர் 19 என்ற இடத்தில் மிஸ்டர் பிக் ஒரு சிறுவனாக இருந்த காலகட்டத்திற்கு எபிசோட் நம்மை அழைத்துச் செல்கிறது என திரு பி கதை விவரிக்கிறார். இது தான் ஜூட்டோபியா மற்றும் அவர்கள் இன்னும் விழிகளாகவே இருக்கிறார்கள். எனவே அவர் கப்பலில் குளத்தை கடப்பது பற்றி பேசும்போது அது ஒரு கார் டயர், அதன் மேல் சில பலகைகள் நடுத்தெருவில் உள்ள குட்டை வழியாக செல்கின்றன. பெரிய நகரத்தில் சிறிய பாலூட்டிகள் எதிர்கொள்ளும் சிரமங்களையும் பேக்கரியை திறக்க அவர் தனது தாய்க்கு எப்படி உதவினார் நாம் பார்க்கும் ஒரே தயாரிப்பு. கனோலி நிச்சயமாக மற்றும் ஏழை துருவ கரடிகளுடன் நட்பை பெறுவது போன்ற அத்தியாயம் அவரை பின்தொடர்கிறது. ஏசி இல்லாமல் உருக்கி அவர்களை தனது அமலாக்குபவர்களாக மாற்றுவதற்கு முன் பார்வைக்கு சூட்டோபிய கூட்டல் என்பது டிஸ்னி நீண்ட காலமாக நிகழ்த்திய மிகவும் ஈர்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஒன்றாகும். யதார்த்தமான சிஜி பின்னணிகள் மற்றும் திரவ அனிமேஷனுடன் அவர்களின் பல மில்லியன் டாலர் திரைப்படங்களைப் போலவே தோற்றமளிக்கிறது. மிக குறுகிய வடிவத்தில் கூட அதே நகைச்சுவையுடன் மனித கதைகளை மிக அதிகமாக சொல்ல மானுடவியல் விலங்குகளை பயன்படுத்தி திரைப்படத்தின் நீட்சியாகவே இந்த நிகழ்ச்சி உணர்கிறது. ஆனால் ஏற்கனவே ஜூட்டோபியா திரைப்படத்தில் இல்லாத எதுவும் தி காட்பாதர் ஆஃப் தி பிரைட் படத்தில் இல்லை. ஒரு கதையை சொல்ல 11 நிமிடங்கள் மட்டுமே உள்ளது. மேலும் இதுவரை தயாரிக்கப்பட்ட சிறந்த திரைப்படங்களில் ஒன்றின் மிகவும் பிரபலமான கதையின் பக்கடியுடன் எபிசோடில் ஆஹா புலம்பெயர்ந்தோர் இங்கே மோசமாக உள்ளனர் என்பதை தாண்டி சொல்வது மிக குறைவு. மிஸ்டர் பிக் கேரக்டரின் மூலம் ஏற்கனவே தி காட்பாதர் திரைப்படம் எடுக்கப்பட்டது. எனவே ஒரு முன்னுரை தொடர்ச்சியை விரிவுபடுத்துவது தேவையற்றதாகவும் குறைந்த தொங்கும் பழமாகவும் உணர்கிறது. இருப்பினும் நீங்கள் சூட்டோபியா இன் ரசிகராக இருந்து இந்த கதாபாத்திரங்களை மீண்டும் பார்க்க விரும்பினால் அல்லது நெட்ஃபிளிக்ஸ் இறுதியாக பி ஸ்டார்ஸ் சீசன் 3 ஐ வெளியிடும் போது உங்களின் உரோமத்தை சரிசெய்ய விரும்பினால் அதன் கடைசி துரதிர்ஷ்டவசமாக சூட்டோபியா கூட்டல் வாழ்த்துக்கு ஒரு மோசமான தொடக்கம் அல்ல. டிஸ்னி அனிமேஷனின் டிவி வெளியீடு, ஆனால் அது மிகவும் கற்பனையாகவோ அல்லது ஈர்க்கக்கூடியதாகவோ இல்லை.